So good evening to all. Today we want to see adverb 2 part 115. In the last class we have seen in part 114 adverb nudaya definition and four parts we have seen. That four parts are adverb of time, adverb of number, adverb of place, adverb of manner. Now we are going to see 5, 6 and 7. You see the fifth one, adverb of quantity or degree. Quantity அப்படிங்கிறதுக்கு we know very well. How much or to what extent the action takes place. அந்த action எவ்வளோ தூரம் நடந்தது அப்படிங்கிற அந்த குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணுறது இங்கே அட்வர்பாக வரும். யூ சி த ஃபர்ஸ்ட் ஒன், சி இஸ் கிளவர் இனஃப். இனஃப் அப்படிங்கிறது அட்வர்ப், பிகாஸ் இனஃப் அப்படிங்கிறது போதுமான அளவு. அவள் போதுமான அளவு கிளவராக இருந்தாள், புத்திசாலித்தனமாக இருந்தாள். ஸோ இது வந்து குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணுறதுனால வி கால் இட் அஸ் அட்வர்ப். ஹி இஸ் சம்வாட் டல், அவள் கிட்டத்தட்ட அவங்க வந்து டல்லாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துலையும் இட் ரெஃபர்ஸ் டு குவான்டிட்டி. ஸோ திஸ் ஆல்சோ அட்வர்ப். ஸோ அட்வர்ப் ஆஃப் குவான்டிட்டியில் நம்ம அந்த குவான்டிட்டி எது ரெஃபர் பண்ணுதோ அதை வந்து அட்வர்பாக எடுத்துக்கணும். யூ சி த சிக்ஸ்த் ஒன், அட்வர்ப்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் ஆர் நெகேஷன். இங்கே அஃபர்மேஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் மேனர், நெகேஷன் அப்படிங்கிறது நெகட்டிவ் மேனர். விச் கன்ஃபைன்ஸ் ஆர் நெகட்டிவ்ஸ் த ஆக்ஷன் பீயிங் டேக்கன். எந்த ஆக்ஷன் நடந்ததோ அது பாசிட்டிவா ஆர் நெகட்டிவா அப்படிங்கிறத அந்த சென்டென்ஸ்லேருந்தே நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் நோன் ஃபார் அட்வர்ப். ஹீ டிட் நாட் கம் அட் ஆல், இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒன்று. நாட் அப்படிங்கிறது நெகேஷனில் வரக்கூடியது. ஸோ திஸ் வேர்ட் வி கால் இட் அஸ் அட்வர்ப். ஸோ நாட் அப்படிங்கிறது அட்வர்ப். ஷீ சர்டன்லி கேம், சர்டன்லி திஸ் இஸ் கம்மிங் இன் பாசிட்டிவ் மேனர். ஸோ வி கால் இட் அஸ் அட்வர்ப். யூஸ்வலாக வந்து எல்வை அப்படின்னாவே நம்ம அப்ஜெக்டிவ் அப்படின்னு எடுப்போம், பட் தட் இஸ் நாட் இன் தட் வே. அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அது வந்து அட்வர்பாகவும் இருக்கும். ஏன்னா அட்வர்ப் கண்டிப்பாக வந்து நவுனோ ப்ரோனோனோ ரெஃபர் பண்ணாது, அந்த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சில் ரெஃபர் பண்ணும். தென் அட்வர்ப் ஆஃப் ரீசன் விச் ஷோஸ் த ரீசனிங் ஆஃப் த ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் என்ன காரணத்தினால நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய அந்த வேர்டு வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறோம். யூ சி த ஃபர்ஸ்ட் ஒன், ஷீ தேர் ஃபோர் பெர்ஃபார்ம் வெல். இந்த இடத்துல தேர் ஃபோர் அப்படிங்கிறது அட்வர்ப். தேர் ஃபோர் அப்படின்னா அதன் காரணமாக, அதனால். ஏன்னா ஷீ மைட் ஹாவ் ஸ்டடீடு வெல் ஃபார் த எக்ஸாம். ஸோ அதன் காரணமாக ஷீ தேர் ஃபோர் பெர்ஃபார்ம் வெல். அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன், ஹீ இஸ் ஹென்ஸ் அனேபிள் டு ஆக்ட் வெல். ஹென்ஸ் இதுவும் அப்படியே ரீசனில் வரக்கூடியது. ஸோ திஸ் ஆல்சோ கால் இட் அஸ் அட்வர்ப். பிகாஸ் ஹீ மே பி நாட் வெல், அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க அனேபிள் டு ஆக்ட் வெல். ஸோ இது ஏதோ ஒரு ரீசனை தொடர்ந்து வந்தால் அந்த வேர்டு, அந்த ரீசனிங் வேர்டை வந்து வி கால் இட் அஸ் அட்வர்ப் வேர்டு. ஸோ செவன் பார்ட்ஸ் நம்ம பார்த்தோம். மீண்டும் ரீகால் பண்ணணும்னா அட்வர்ப் ஆஃப் டைம், நம்பர், மேனர், குவான்டிட்டி, அஃபர்மேட்டிவ் ஆர் நெகட்டிவ், தென் அட்வர்ப் ஆஃப் ரீசன். அண்ட் சி த செகண்ட் டைப், இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப். இதுவரைக்கும் அந்த செவன் பார்ட்ஸ் பார்த்தது வந்து சிம்பிள் டைப். செகண்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னாவே நமக்கு தெரியும், அது வந்து இட் ரெஃபர்ஸ் டு க்வெஸ்சன் வேர்டு. யூ சி த ஹியர் இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப்ஸ் ஆஃப் தோஸ் விச் ஆர் யூஸ்டு ஃபார் ஆஸ்கிங் க்வெஸ்சன். ஜஸ்ட் க்வெஸ்சன் வேர்டு வந்து இட் இஸ் இன்ட்ராகேட்டிவ். இந்த இடத்துல வேர், வேர் இஸ் பாலு, வேர் அப்படிங்கிறது க்வெஸ்சனிங் இன்ட்ராகேட்டிவ் வேர்ட். ஸோ வி கால் இட் அஸ் அட்வர்ப். தென் ஹவு மெனி ஆர் தேர், ஹவு அப்படிங்கிறது அட்வர்ப். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒன்று. தேர்ட் ஒன், ரிலேட்டிவ் அட்வர்ப். ரிலேட்டிவ் அட்வர்ப்ஸ் ஆர் தோஸ் விச் ஜாயின் த டூ சென்டென்சஸ், ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறது ரிலேட்டிவ் அட்வர்ப். திஸ் இஸ் த பிளேஸ், ஐ லிவ் ஹியர். அப்போ அந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணி நடுவில் வேர் அப்படின்னு போடுறோம், இது வந்து நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் த ரீசன் ஒய் ஐ லெஃப்ட் த பிளேஸ்,
Now I left the place. That is the reason. இந்த இடத்துல அந்த ஒய் அந்த அந்த இதுக்குரிய காரணத்தை வந்து இந்த இடத்துல வருது. அப்போ இந்த ஒய் அப்படிங்கிறது அட்வெர்பில் வரக்கூடியது. ஸோ ரிலேட்டிவ் வெர்பில் ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியாக இருக்கும். அதை ஜாயின் பண்ணுறப்போ அதுக்குரிய அந்த என்ன ரீசனோ அது தகுந்த மாதிரி வேர், ஒய், ஹவு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தட் இஸ் கால்ட் அட்வெர்ப் வேர்ட். ஸோ இன் ப்ரீஃப் நம்ம ஏற்கனவே பார்த்தது, ஏ சிம்பிள் அட்வெர்ப் மெரிலி மாடிஃபை சம் வேர்டு. அந்த இடத்துல வேர்டு அப்படிங்கிறத எக்ஸப்ட் நவுன் அண்ட் ப்ரோனவுன். நம்ம ஏற்கனவே என்னென்னலாம் பார்த்துருந்தோம், வேர்பு, தென் அட்வெர்பிவே மீன் பண்ணி வரக்கூடியது, தென் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவையும் மீன் பண்ணி அட்வெர்ப் வரும், தென் கன்ஜெக்ஷன், தென் ப்ரிப்போசிஷன். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். தென் செகண்ட் ஒன், An interrogative adverb not only modifies some word but also introduces a question word. இது ஏற்கனவே அங்கே பார்த்தது நம்ம. See the third one, a relative adverb not only modifies some word but refers back to some antecedent. இங்கே நம்ம ரிலேட்டிவ் ரீசனில் இங்கே சம் ரீசன் இருக்கும், அந்த ரீசனை ஜாயின் பண்ணி கொண்டு வரையோட அந்த வேர்டு தான் ரிலேட்டிவ் அட்வெர்ப்னு சொல்கிறோம். இதில் இந்த ஆன்டிசிசன்ட் அப்படிங்கிறது எ திங் தட் எக்ஸிஸ்டட் பிஃபோர், அதாவது ப்ரிசீடிங் அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடியது. அது மேபி டைம் ஆர் சம் அதர் திங். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி சி அட்ஜெக்டிவ். தேங்க்யூ.